ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் தான் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டா ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, டேட்டா ரிப்ளிகேஷன்னா என்னென்னு, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஸ்டோரேஜ் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்கோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி டிபிஎம்எஸ் எல்லா யூனிட்ஸ்க்கான எல்லா குவஸ்டின்ஸையும் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர்னா என்னென்னு பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன, நம்மளுடைய அதாவது டேட்டாஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய டேட்டாபேஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஒரு கம்பைன் டேட்டாபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னு சொல்றேன். ஓகேவா? இதுல நிறைய ஹெட்ரோஜினியஸ் ஹோமோஜினியஸ் ரெண்டு டைப் இருக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன, எந்த விதத்துல எனக்கு இருக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல என்னோட டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றது தான் ஆர்கிடெக்சர். இதுல மொத்தம் மூணு காம்போனன்ட் இருக்கு, அதாவது பேராமீட்டர்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூஷன், அட்டானமி, ஹெட்ரோஜினிட்டி. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, என்னுடைய டேட்டா எங்கெல்லாம் வந்து எந்தெந்த சைட்ல எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சொல்றது. அட்டானமி அப்படின்னா என்ன, என்னுடைய டேட்டா வந்து தனித்துவமா, அதாவது இண்டிபெண்டா இருக்கிறது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம எவ்வளவுக்கு இண்டிபெண்டா இருக்குன்னு சொல்றது நான் அட்டானமி. நெக்ஸ்ட் ஹெட்ரோஜினிட்டி. ஹெட்ரோஜினிட்டினா என்ன, யூனிஃபார்மிட்டியோ டிசிமிலாரிட்டி, அதாவது சிமிலாரிட்டியோ இல்ல டிசிமிலாரிட்டியோ மென்ஷன் பண்றதை நான் ஹெட்ரோஜினிட்டின்னு சொல்வேன். என்னோட ஒவ்வொரு சிஸ்டம்ல உள்ள காம்போனன்ஸும் அந்த டேட்டாபேஸும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது ஹெட்ரோஜினிட்டி. என்னெல்லாம் ஆர்கிடெக்சர் மாடல் இருக்குன்னு பார்ப்போம். ஆர்கிடெக்சர் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மூணு மாடல் இருக்குது. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இருக்குது, பியர் டு பியர் ஆர்கிடெக்சர் இருக்குது, மல்டி டிபிஎம்எஸ் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். கிளைண்ட்னா யார், நம்ம கன்சியூமர் தான் கிளைண்ட். சர்வர்னா யார், நம்ம டேட்டாபேஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கவங்க தான் சர்வர். அப்போது நம்ம கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வேணும், எனக்கு இந்த டேட்டா வேணும்னா நான் வெறி யாருக்கு கொடுப்பேன், சர்வருக்கு கொடுப்பேன். அந்த சர்வர் என்னுடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இதான் வேணும்னு சொல்லி நான் ஒரு குவெரியை கொடுப்பேன் சர்வருக்கு. அந்த குவெரியை சால்வ் பண்ணி எனக்கு அதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும் என்னுடைய சர்வர். இதுக்கு பேர் தான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு சொல்வோம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் டிபிஎம்எஸ்ல. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த டயக்ராம்ல எனக்கு யார் இருக்கா அப்படின்னா கிளைண்ட் இருக்காங்க. இங்க நிறைய, அதாவது என் கிளைண்ட் வரையும் போட்டிருக்கேன். இங்க டேட்டாபேஸ், என்னோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது டேட்டாபேஸ், அதுதான் எனக்கு சர்வர். இங்க எனக்கு என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் மேனேஜர், அதாவது நான் வந்து இந்த சர்வர் கிளைண்டோட கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கம்யூனிகேட் மேனேஜரும், என்னோட டேட்டாபேஸ்லாம் எடுத்து சர்வீஸ் பண்றதுக்கு டேட்டாபேஸ் சர்வீஸும் இருக்கு. ஓகேவா? அது கம்யூனிகேஷன் லிங்க், ரெண்டு கிளைண்ட்டையும் சர்வரையும் கம்யூனிகேட் பண்றது கம்யூனிகேஷன் லிங்க். ஓகேவா? இப்போ எனக்கு கிளைண்ட் ஒன், கிளைண்ட் டூ, அந்த கிளைண்ட் கிட்ட என்னெல்லாம் இருக்கும்னா, நம்ம வச்சிருக்க அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இருக்கும், கிளைண்டோட சர்வீசஸ்லாம் என்னவோ அது இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு வந்து சர்வரோட கம்யூனிகேட் பண்றதுக்காக கம்யூனிகேஷன் மேனேஜர் இருப்பாங்க. இப்படி தான் என்னுடைய கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இது டூ லெவல் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். சர்வர் கிளைண்ட்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. என்னோட டேட்டா மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, குவெரி ப்ராசஸிங், ஆப்டிமைசேஷன், டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே கிளியரா மேனேஜ் பண்ண முடியும் என்னால இங்க. ஓகேவா? கிளைண்ட் யாரு, யூசரோட இன்டர்ஃபேஸ், அதாவது நம்ம யூசர் பண்றதுதான் கிளைண்ட் சைடு, சர்வர் வந்து டேட்டாபேஸ் வந்து ஆக்சஸ் பண்றது டேட்டா சைடு. இதுல ரெண்டு டைப் இருக்கு, சிங்கிள் சர்வர் மல்டிபிள் கிளைண்ட், மல்டிபிள் சர்வர் மல்டிபிள் கிளைண்ட். அதாவது சிங்கிள் சர்வர்னா ஒரு சர்வர் வந்து நிறைய கிளைண்ட் வந்து ஒரு சர்வரை பேஸ் பண்ணி தன்னுடைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது சிங்கிள் சர்வர் மல்டிபிள் கிளைண்ட். அதுவே நிறைய சர்வரை பேஸ் பண்ணி நிறைய கிளைண்ட் இது பண்றது மல்டிபிள் கிளைண்ட். நம்ம இந்த டயக்ராம்ல பாக்குறது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல மல்டிபிள் கிளைண்ட், ஏன்னா கிளைண்ட்டும் நிறைய இருக்காங்க, சர்வரும் நிறைய இருக்காங்க. ஸோ மல்டிபிள் சர்வர் மல்டிபிள் கிளைண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பியர் டு பியர் ஆர்கிடெக்சர் ஆஃப் டிபிஎம்எஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டிபிஎம்எஸ்ல பியர் டு பியர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன. ப்ரீவியஸ்ல நம்ம கிளைண்ட் சர்வர் பார்த்தோம். பியர் டு பியர்னா ஒண்ணுமே இல்லை, எனக்கு கிளைண்ட்டும் சர்வரும் ஒரே மிஷின்ல பிரசன்ட் ஆயிருக்கிறத நான் பியர் டு பியர்னு சொல்றேன். ஓகேவா? நான் தான் கிளைண்ட், நான் தான் சர்வர், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் நம்ம பியர் டு பியர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இந்த ஆர்கிடெக்சர்ல ஃபோர் லெவல் ஸ்கீமா இருக்கு. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் கன்செப்சுவல் ஸ்கீமா, லோக்கல் கன்செப்சுவல் ஸ்கீமா, லோக்கல் இன்டர்னல் ஸ்கீமா, எக்ஸ்டர்னல் ஸ்கீமா. குளோபல் கன்செப்சுவல் ஸ்கீமா அப்படின்னா என்னுடைய லாஜிக்கல் வியூ, எப்படி வந்து யூசருக்கு என்னுடைய டேட்டா, அதாவது என்னோட டேட்டா பேஸ் வந்து தெரியுது நான் சொல்றதை வந்து குளோபல் கன்செப்சுவல் ஸ்கீமான்னு சொல்வேன். நெக்ஸ்ட் லோக்கல் கன்செப்சுவல் ஸ்கீமா அப்படின்னா டேட்டா எப்படி என்னுடைய ஒவ்வொரு சைட்லயுமே என்னோட டேட்டா வந்து ஆர்கனைஸ்டா இருக்கு, எந்த மாதிரி என்னோட டேட்டா பிரசென்ட் ஆயிருக்கு நான் சொல்றதை லோக்கல் கன்செப்சுவல் ஸ்கீமா. குளோபல்னா நான் வெளியே இருந்து பாக்குறது, லோக்கல் அப்படின்னா உள்ள ஒவ்வொரு பிளாக் ஆஃப் டேட்டாவையுமே நான் பாக்குறது லோக்கல் கன்செப்சுவல் ஸ்கீமா. நெக்ஸ்ட் லோக்கல் இன்டர்னல் ஸ்கீமா அப்படின்னா பிசிக்கல் டேட்டா ஆர்கனைசேஷன் அட் ஈச் சைட், ஒவ்வொரு இடத்துலயுமே என்னோட டேட்டா எந்த மாதிரிலாம் பிரசென்ட் ஆயிருக்குன்னு இன்னும் நான் உள்ள நுணுக்கமா பாக்குறது லோக்கல் இன்டர்னல் ஸ்கீமான்னு சொல்வேன். எக்ஸ்டர்னல் ஸ்கீமா அப்படின்னா யூசர் வியூ ஆஃப் டேட்டா, ஃபைனலா நமக்கு டேபிள் ஃபார்மேட்ல நம்மளுடைய டேட்டா வியூ ஆகுது பாத்தீங்களா, அதை நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்கீமான்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பியர் டு பியர் ஆர்கிடெக்சர் டயக்ராம். ஓகேவா? இங்க நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து குளோபல் கன்செப்சுவல் ஸ்கீமா இருக்கு, என்னோட எக்ஸ்டர்னல் ஸ்கீமா நான் வியூஸ், அதாவது டேபிள் ஃபார்மேட்ல நான் பாக்குறது. நெக்ஸ்ட் அதுக்குள்ள என்னோட குளோபல் ஓவரால் வியூ எப்படி இருக்குமோ அதுக்குள்ள இன்டர்னலா நான் ஒவ்வொரு
ஒவ்வொரு டேட்டாவையும் வியூ பண்ணி பார்க்கறது, அதுக்குள்ள நான் இன்னும் இன்டர்னலா பாக்குறது, ஓகேவா? இதுதான் எனக்கு பியர் டு பியர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மல்டி டிபிஎம்எஸ் ஆர்கிடெக்சர். மல்டி டிபிஎம்எஸ்னா அதுக்கு பேர்ல இருக்கு, நான் நிறைய டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணி என்னுடைய டேட்டாஸை நான் ஸ்டோர் பண்றதுக்கு பேரு மல்டி டிபிஎம்எஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்வேன். அதாவது டூ ஆர் மோர் அட்டானமஸ் டேட்டாபேஸ் சிஸ்டம், ஓகேவா? நிறைய டேட்டாபேஸ் சிஸ்டமா நான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அப்ப இங்க வந்து மொத்தம் 6 லெவல்ஸ் ஆஃப் ஸ்கீமா இருக்கு. என்ன இருக்கும்? நம்ம வந்து மல்டி டேட்டாபேஸ் வியூ லெவல் இருக்கும், மல்டி டேட்டாபேஸ் கன்செப்ஷன் லெவல் இருக்கும், மல்டி டேட்டாபேஸ் இன்டர்னல் லெவல் இருக்கும், லோக்கல் டேட்டாபேஸ் வியூ லெவல், லோக்கல் டேட்டாபேஸ் கன்செப்ஷன் லெவல் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்னே ஒரு மிஸ்ஸிங், லோக்கல் டேட்டாபேஸ் இன்டர்னல் லெவல் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை இங்க மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 6th பாயிண்ட்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா லோக்கல் டேட்டாபேஸ், இதே தான் லோக்கல் டேட்டாபேஸ்ல என்ன வரும் அப்படின்னா இன்டர்னல் லெவல் வரும், ஓகேவா? இதுதான் எனக்கு என்னன்னு சொல்லணும் அப்படின்னா மல்டி லெவல், அதாவது மல்டி டேட்டாபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்வேன். மல்டிபிள் டேட்டாபேஸ் வியூ லெவல்னா என்ன பண்ணும், ஏதாவது நிறைய யூசர்ஸ் வந்து நம்மளோட டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸை பார்க்கறது, அது வியூ லெவல். கன்செப்ஷன் லெவல் அப்படின்னா ஒவ்வொரு லாஜிக்கும் என்னோட ஸ்ட்ரக்சரில் ஒரு டேட்டாவை எந்த லாஜிக் பேஸ் பண்ணி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறது கன்செப்ஷன் லெவல். இன்டர்னல் லெவல் அப்படின்னா என்னோட டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேட்டாவும் எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறது இன்டர்னல் லெவல். அதே மாதிரி லோக்கல் டேட்டாபேஸ் வியூ லெவல்னா பப்ளிக் ரிவ்யூ ஆஃப் டேட்டா, அதாவது நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு லோக்கல் டேட்டாவை, நம்ம வந்து பப்ளிக் அதாவது கன்சியூமர்ஸ் எப்படி பார்க்குறோம் கிளைண்ட் அப்படின்றது. லோக்கல் டேட்டாபேஸ் கன்செப்ஷன் லெவல் அப்படின்னா அதோடைய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, இன்டர்னல் லெவல்னா அது எதோட வந்து சைட் வந்து மேப் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஒவ்வொன்றும் செக் பண்ணுறது இன்டர்னல் லெவல், ஓகேவா? இவ்வளோ தான் நான் எனக்கு என்ன அப்படின்னா மல்டிபிள் டிபிஎம்எஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்றது. ஓகே, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஆர்கிடெக்சர் கேட்டாலும் சரி இல்லை டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னா என்னன்னு கேட்டாலுமே சரி, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னா டேட்டா ரிப்ளிகேஷன் எப்படி நடக்குது, ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி நடக்குது, அதோடைய டைப்ஸ் எழுதணும் அப்படின்னா டேட்டா எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்ல தெரிஞ்சிடும். ஆர்கிடெக்சர்னு கேட்டாங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், பியர் டு பியர் ஆர்கிடெக்சர், நெக்ஸ்ட் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ஓகேவா? இந்த மூணு ஆர்கிடெக்சர் போட்டோம் அப்படின்னா இந்த க்வெஸ்சன் நமக்கு எண்ட் ஆயிடும். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ.